இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு அட்டகாசமான ஒரு ஹோம் சினிமா தேட்டரை பற்றி பார்க்க போகிறோம். ஆல்மோஸ்ட் 95% வந்து உள்ளார ஒர்க் முடிஞ்சிருச்சு. அதை பற்றி நான் உங்களுக்கு இன்டீரியர் வியூலாம் நிறையா வந்து காட்டுறேன். இதான் நம்ம வந்து சினிமா தேட்டரில் ரெடி பண்ணிருக்கக்கூடிய ஹாலு. வாங்க உள்ளே போய் காட்டுறோம். கம்ப்ளீட் சினிமா தேட்டர் செட்டப் அப்படியே இருக்கும். இதை பற்றி நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குலாம் போகலாம். கஸ்டமைஸ்டாக இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா டவர் பாக்ஸு, லெஃப்ட் ரைட்டுக்கு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் ரெண்டு டவர் பாக்ஸ் போட்டிருக்கோம். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த ஹாலுக்கு வந்து சப்பு வந்து டூயல் சப்பு போட்டிருக்கோம். ஜேபிஎல் வந்து 1500 வாட்ஸில் வந்து நல்லா ஹெவியாக போட்டு பாக்ஸ் வந்து ரெடி பண்ணி போட்டிருக்கோம். இந்த ஏவி ரிசீவரை பொறுத்த வரைக்கும், ஆடியோ ரிசீவரை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்பீக்கர் டெர்மினலுக்கு, நம்ம ஸ்பீக்கருக்கெலாம் பார்த்தீங்கன்னா எல்லா டிரைவர்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹெவியான ஒரு ஒயர்ஸ் தான் நம்ம வந்து கேபிள் தான் போட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆடியோ வந்து உங்களுக்கு துளி கூட வந்து எங்கேயுமே வந்து லாஸ் ஆகாது. உங்களுக்கு எவ்ரி சவுண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த நம்ம ரெடி பண்ணியிருக்க ஏவி ரிசீவர் ப்ளஸ் அந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் செட்டப்ஸு எல்லாமே ஒரு பக்கா மேட்சிங்கில் நம்ம பண்ணியிருக்கோம். இதில் எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து ஹம்மிங் நாய்ஸு, எந்த ஒரு ஜாரிங்கும் எதுவுமே துளி கூட இருக்காது. ரிசல்ட் வந்து உங்களுக்கு அட்டகாசமாக இருக்கும், கேட்குறதுக்கே இனிமையாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா பேக் சைடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பனானா பைண்டிங் போஸ்டில் எல்லாம் ரெடி பண்ணியிருப்பேன். இது பார்த்தீங்கன்னா தெரியும், போட்டு உங்களுக்கு எல்லாம் பனானா பைண்டிங் போஸ்டில் போட்டு எல்லாம் அந்த மாதிரி ஜாக் போட்டு கொடுத்துருவேன். ரெண்டா எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து லூஸ் கான்ட்ராக்டு இந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் ஹெச்டிஎம்ஏ அண்டு கோஆக்சல் டிஜிட்டல் இன்புட்ஸு டோட்டலாக நம்ம வந்து அதை வச்சு நம்ம வந்து ஆடியோ ரிசீவர் வந்து நம்ம வந்து ஃபங்க்ஷன் பண்ணுறோம். வந்து எல்லாமே நம்ம வந்து கஸ்டமைஸ்டாக டிசைன் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் பேனல், பேக் பேனல் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிராண்டட் ஏவி ரிசீவரில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து கஸ்டமைஸ்டாக டிசைன் பண்ணியிருக்கோம். இது வந்து ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 6 இன்ச் வரும், பேக் டெப்த் வந்து 15 இன்ச் வரும். போட்டு நம்ம வந்து இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக வந்து
டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லி தனி யூனிட்டாக போட்டு நம்ம இந்த மாதிரி வந்து பவர் ஸ்டேஜ் வந்து எடுத்து போட்டிருக்கோம். அது வந்து உள்ளார வந்து பார்த்திங்கன்னா பவர் ஆடியோ ப்ரீ செக்ஷன் எல்லாமே வரும். பவர் யூனிட் மட்டும் பார்த்திங்கன்னா பவர் சப்ளை எடுத்து இதுலேருந்து நம்ம வந்து தனியாக செப்பரேட்டாக வச்சுருக்கோம். ஏன்னா அதாவது ஸ்பேஸ் பத்தாது, அதனால் வந்து தனி கேமரா போட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதே போல் பார்த்திங்கன்னா இது வந்து சென்டர் ஸ்பீக்கர் பாக்ஸு, பார்த்திங்கன்னா தெரியும் இது வந்து சென்டர் ஸ்பீக்கர் பாக்ஸு, 8 இன்ச்சில் வந்து போட்டிருக்கோம். நல்லா ஹெவியாக இருக்கும் இது வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து வாய்ஸ் கிளாரிட்டிலாம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து துப்பாக்கியில் சொல்கிற சவுண்டெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கனில் சொல்கிறலாம் நெத்தி போட்டு லட்டிக்கிற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேட்ச் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். சரவுண்ட் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சினிமா தேட்டரில் எப்படி செட்டப்ஸில் கிராஸ் டைப்பில் வச்சு வருதோ அது மாதிரி வந்து நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா 7.4ன்றனால 7.2+4ன்றனால உங்களுக்கு வந்து பேக் சரவுண்ட் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நான் அது ரெண்டு பண்ணியிருப்போம் பார்த்திங்கன்னா தெரியும். இதெல்லாம் மேலே இன்னும் ஒர்க்கு இன்னும் நடந்துகிட்ருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸ்டர்னான ஒரு ப்ரொஜெக்டர் வச்சு நம்ம போட போகிறோம். ஸோ அதுக்குண்டான வந்து கேபிளை நம்ம எடுத்து ரெடி பண்ணியாச்சு. உங்களுக்கு இது மாதிரி தேவைப்படுறவங்க வந்து இங்கே வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நான் நிறையா வந்து அப்டேஷனோட நல்லா ஹெவியாக வந்து கஸ்டமைஸ்டாக வந்து நாங்கள் நிறையா பண்ணித்தருவோம். இது உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து நான் உங்களுக்கு வந்து நிறையா வந்து டெமோ காட்டுறேன். பாக்ஸ் நம்ம பண்ணுறது மற்ற டிசைனிங் பண்ணுறது மற்ற எல்லாமே நான் அடுத்தடுத்த வீடியோவில் நிறையா காட்டுறேன். இந்த செட்டப்ஸ் வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்னும் ஸ்க்ரீன் வந்து இன்னும் ஒர்க் இருக்குது. இது இப்போதைக்கு சும்மா டெம்பரரியாக செக் பண்ணுறதுக்காக ஆட்டோ லாக்கில் வந்து நம்ம வந்து இப்போ ஸ்க்ரீன் போட்டு செக் பண்ணியிருக்கோம். செக் பண்ணுறதுக்காக டெஸ்டிங்காக நம்ம ப்ரொஜெக்டர் டிஸ்டன்ஸுக்காக நம்ம வந்து சும்மா செக் பண்ணுறது பார்க்கறதுக்காக போட்டுருக்கோம். இன்னும் வந்து ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீன் வந்து இது வரைக்கும் ஃபுல்லாக கவர் ஆகி அதாவது இன்னும் ரெடி ஆகிட்டுருக்கு. போட்டோன்னே உங்களுக்கு ஃபுல்லாக வந்து இது ஃபுல்லாகவே கவர் ஆயிரும். இந்த இடையில் இருக்கக்கூடிய எந்த ஸ்பேஸுமே தெரியாது. உங்களுக்கு எல்லாமே ஃபுல்லாக கவர் ஆகி ஒரு தேட்டரில் சினிமா தேட்டரில் உட்காந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன ஃபீல் கிடைக்குமோ அது வந்து உங்களுடைய வீட்லேயே இன்டீரியரில் நாங்கள் வந்து அந்த மாதிரி டிசைனிங்கில் கொண்டு வந்துடுவோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸலண்டான ஒரு அக்காஸ்டிக்ஸ் ட்ரீட்மெண்ட் போட்டு நம்ம வந்து ஒரு சவுண்ட் ப்ரூஃப் போட்டு நம்ம பண்ணியிருக்கோம். கொஞ்சம் கூட உங்களுக்கு வந்து எங்கேயுமே வந்து ஒரு ஏர் லீக்கேஜுங்கிறது சுத்தமாக இருக்காது. எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு தேவையில்லாத அன்வான்டாக இருக்கக்கூடிய எக்கோ எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து இந்த சவுண்ட் ப்ரூஃப் வந்து உங்களுக்கு வந்து அரெஸ்ட் பண்ணி கொடுக்கும். அந்த மாதிரி தான் நம்ம போட்டு இதுலேருந்து ரெடி பண்ணியிருக்கோம். Mm-hmm.
காண்டாக்ட் பண்ணிவிட்டு என்னோடய ஆஃபீஸ்க்கு வாங்க, நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். போட்டு பார்த்து நீங்கள் வந்து ரிசல்ட்டை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுவீங்க. ஒரு லாக்ஸ் கணக்கில் பெரிய லெவலில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம அதுலேருந்து எடுக்கிறதால ஒரு நார்மல் பட்ஜெட்டில் எனக்கு இந்த மாதிரி வேணும்னு கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து எங்களை வந்து நீங்கள் என்னை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். என்னோடய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கும், அதில் வந்து நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்தராக வந்து நான் உங்களுக்கு வந்து ஏ டு இசட் எல்லா இன்ஃபார்மும் நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். என் சேனலில் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க, அப்போ வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த கொலம்பியன் கேங் தான் தமிழ்நாடு பேஸா வச்சு இந்தியா ஃபுல்லா ட்ரக் பெடி பண்றாங்க. இந்த கேங் ஈஸியர் வழியா 25 கேஜி கோகைன் சென்னைக்குள்ள கொண்டு வர போறதா இன்ஃபார்ம். வேலை தேடாம ஊருக்கு போயிருக்கே, எங்க போற என்ன பத்தி எழுதி கார்ல சரக்கு வருது ஃபேமிலி தெரியாது இல்ல இல்லண்ணா தெரியாது ஃபேமிலி இருந்தா போலீஸ் செக் பண்ண மாட்டாங்க தான் இருக்கு பார்த்து பார்த்தோம் மேடம் வண்டி கிளம்பிச்சு பைக்கில் வந்து காசு இருந்தா சார்